வணக்கம் அன்பு நண்பர்களே, உங்களை வரவேற்பது ஆல் அபவுட் இங்கிலீஷ். இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய வார்த்தை சென்டென்ஸ்னே சொல்லலாம், ஒரு ஃப்ரேஸு, எ லா ஆஃப் ஆவரேஜஸ் அப்படின்னு ஒரு பிரயோகம் இருக்கு. எ லா ஆஃப் ஆவரேஜஸ் அப்படின்னா, இட் இஸ் அ பிரின்சிபல் தட் If we doing something repeatedly, one of such attempts will bring us a success. அதாவது திரும்ப திரும்ப ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது, இப்படி சொல்லுவோம்ல, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முயற்சி மெய் வருத்த கூலி தரும். அதுபோல நீங்கள் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு நாள் இல்லை ஒரு நாள், ஒரு முயற்சி, ஒரு 1000 தடவை நீங்கள் அதை முயற்சி செய்திருந்தீர்களே ஆனால் அதில் ஒரு முயற்சி கண்டிப்பாக வெற்றியடைய செய்துவிடும் என்பதுதான் லா ஆஃப் ஆவரேஜஸ். ஒரு காரியத்தை விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தால், ஏதோ ஒரு முயற்சி ஏதோ ஒரு கட்டத்தில் வெற்றியை தந்துவிடும் என்று சொல்லும் கொள்கைக்கு, அந்த மாதிரி யாராவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் பலிக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கைக்கு பெயர் த லா ஆஃப் ஆவரேஜஸ் என்று பெயர். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி இஸ் மேக்கிங் ஹெக்டிக் எஃபர்ட்ஸ் அண்ட் பை த லா ஆஃப் ஆவரேஜஸ் ஹி வில் கெட் சக்சஸ் ஒன் டே. ரொம்ப கடுமையாக பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், பை த லா ஆஃப் ஆவரேஜ் ஒரு நாள் அவனுக்கு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற கொள்கையின் அடிப்படையில் ஒரு நாள் அவன் அந்த முயற்சியில் வெல்வான். இதுதான் இந்த வாக்கியத்தினுடைய பொருள். ஸோ லா ஆஃப் ஆவரேஜஸ் என்றால் தொடர்ந்த முயற்சியின் ஒரு நாள் வெற்றி அடைவது எனும் கொள்கை. இதுதான் லா ஆஃப் ஆவரேஜஸ், முயற்சி மெய் வருத்த ஒரு நாள் கூலி தரும், அதற்கு பெயர் லா ஆஃப் ஆவரேஜ். கிட்டத்தட்ட மொழிபெயர்த்து சொல்லியிருக்கேன், நாட் அன் எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன். மீண்டும் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.